அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவநண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் புரட்டாசி மாதத்தில் துளசி பூஜை சொல்லுங்கள், அடுத்து இந்த உண்டியலை வந்து எப்படி வைக்கணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து உண்டியலை எப்படி நாம் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை, இன்றைய தினமும் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைய தினம் வைக்க முடியல அப்படின்னாக்கா புரட்டாசி மாதத்தில் எந்த நாள் வேண்டுமானாலும் வைக்கலாம். பணம் வீட்டில் சேருவதற்கு ஒரு அற்புதமான ரகசியமும் இருக்குது உண்டியல் மூலமாக. இந்த மாதிரி சொம்பு வந்து எடுத்துக்கங்க. இதற்கு வந்து தேவையானது பித்தளை சொம்பு இருக்கலாம், அதை விட சிறந்தது இந்த செப்பு சொம்பு. புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க. வீட்டில் இருந்தது அப்படின்னாக்கா நாம் யூஸ் பண்ணாத செம்பாக இருக்கணும், அதை வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மஞ்சள் துணி வந்து எடுத்துக்கங்க. மஞ்சள் காட்டத் துணியாக இருப்பது சிறந்தது. ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லை, இப்போ செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலையே புது வெள்ளை துணி இருந்ததுன்னா அதை வந்து மஞ்சளில் வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சொம்புக்கு வந்து நாமம் போடணும். மஞ்சள் கலந்துக்கங்க. மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜா, புணுகு இதெல்லாம் இருந்ததுன்னா கலந்துக்கங்க. பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா குழச்சி நாமத்தை வந்து போடுங்க. இதெல்லாம் இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னா வெறும் சுத்தமான ஜலத்தை விட்டு அந்த மஞ்சளை வந்து நல்லா வந்து குழச்சி வச்சு இந்த மாதிரி நாமம் போட்டு அந்த நாமத்திற்கு பாதம் கூட வைக்கணும். அந்த அதாவது ஒரு கோடு மாதிரி நீட்டிட்டுருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து குங்குமம். குங்குமத்திலையும் இருந்ததுன்னா அரகஜா, புணுகு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் போடலாம். இல்லைன்னா வெறும் ஜலம் விட்டு கரைச்சி குங்குமத்தை இந்த மாதிரி நாமமாக போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காத்துலேயோ ஆற வச்சுடுங்க, அல்லது வேறு எங்கேயாச்சும் கூட வச்சு நீங்கள் ஆற வைக்கலாம். வெளியிலலாம் ஆற வைக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே இருக்கட்டும். ஆறின பிறகு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மஞ்சள் துணி எடுத்து இந்த மஞ்சள் துணியில் வந்து நாம் வந்து காசு போடுவோம் இல்லையா, அதற்கு உண்டான ஒரு ஹோலை வந்து ரந்தரத்தை வந்து நாம் உருவாக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் போடுங்க, கொஞ்சமாக குங்குமம் போடுங்க, கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா அதை போடுங்க, அட்சதை போடுங்க. ஒருவேளை பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் குங்குமம் அட்சதை மட்டும் போடுங்க. பச்சை கற்பூரம் போடுவது ரொம்பவே சிறந்தது. இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த துணியை வந்து நாம் சென்டரில் வந்து கட் பண்ண போகிறோம். காசு வந்து நம்ம போடணும் இல்லையா, அதனால் சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் வந்து இந்த மஞ்சள் துணியிலேயே கொஞ்சமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர் பிளேஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நூலால் வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு இதற்கு ஒரு பூ வச்சுட்டு பெருமாள் கிட்டே வச்சுடுங்க. வச்சுட்டு கற்பூர ஹாரத்தியை காமிச்சிட்டு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ, முதல் முதல்ல போடும்போது ஒரு 51 ரூபாயோ 11 ரூபாயோ போடுங்க, இல்லைனா 1 ரூபாய் கூட போடுங்க. போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இது புரட்டாசி மாதம் மட்டும் கிடையாது, வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் இருக்கலாம். அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு காசு கிடைக்குதோ, எப்பெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து இதில் காசு போட்டுகிட்டே வரணும். அப்படி வரும்போது பணம் நமக்கும் வந்து சேரும். சரி, இந்த ஒரு பணம் சேர்ந்த பிறகு, இது முழுமையான பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி திருப்பதி போகும் வரை உண்டான செலவுகளை வந்து நாம் இதில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் சேர்ப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது. அப்படி செய்யும்போது நாம் வந்து எவ்வளவு சேர்க்கின்றோமோ அதற்கு 10 மடங்கு வந்து நமக்கு திரும்ப வரும். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதுதான் பண ரகசியம். நாம் வந்து பெருமாளுக்கு போடுவது ஒரு பங்காக இருந்தால் அவர் வந்து 10 பங்கு, அவர் நினைத்தால் அனந்த பங்கு. அனந்தம் அப்படின்னு சொல்லும்போது அளவில்லாத பணம் கூட நமக்கு தருவார். அதனால் வந்து நமக்கு பணம் வருகின்ற நேரத்தில் அதில் வந்து 1 ரூபாய் கூட வந்து போடுங்களேன், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதில் வந்து 1 ரூபாய் வந்து நீங்கள் சேர்த்துட்டே வரணும். மற்றபடி உங்கள்கிட்ட எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ, எப்போல்லாம் பணம் வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து பணம் சேர்க்கும் போது பணம் அதிகப்படியாக சேரும். அதுதான் இதில் இருக்கின்ற தாத்பரியம். முதல் முறையாக நீங்கள் உண்டியல் வைக்கும்போது இந்த மாதிரி கற்பூர ஆகாரத்தை எல்லாம் காமிச்சுட்டு பெருமாள் கிட்ட வந்து வச்சுடுங்க. இதை வந்து பெருமாள் கிட்டையே வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், முதல் நாள் பெருமாள் கிட்ட இருக்கட்டும், அதற்கு பிறகு உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையை பொறுத்து நீங்கள் வந்து அதை எடுத்து பத்திரமா பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். இதுதான் உண்டியல் தயார் பண்ணுகின்ற ஒரு விதம். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.